தமிழ் சினிமா கடந்த சில வருடங்களாகவே முன்னணி இளம் நடிகர்களில் ஒருவராக வளம் தான் நடிகர் தனுஷ் இருக்கக்கூடிய மிக திறமையான நடிகர்களில் ஒரு சில பேர் மட்டும்தான் ரசிகர்கள் மத்தியில் அவங்களுக்குன்னு ஒரு தனி இடத்தை பிடிச்சிருக்காங்க அந்த வரிசையில் நடிகர் தனுஷ் அவர்கள் தமிழ் சினிமா திரையுலகத்தில் அவருக்குன்னு ஒரு தனிப்பட்ட ரசிகர்கள் பட்டாளத்தையே உருவாக்கியிருக்காரு அவருடைய யதார்த்தமான நடிப்பின் மூலமாக அவருடைய திரைப்படங்கள் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்புகளை பெற்றிருக்கு விமர்சன ரீதியாகவும் நல்ல வரவேற்புகளையும் பாராட்டுகளையும் பெற்று பல விருதுகளையும் வாங்கியிருக்காரு தனுஷ் அவர்கள் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா கடந்த சில வருடங்களில் இவருடைய நடிப்பில் வெளியான அசுரன் கர்ணன் வடசென்னை உள்ளிட்ட பல திரைப்படங்கள் இவருடைய நடிப்பை எடுத்து சொல்வதாக இருந்து ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றது தமிழ் சினிமா மட்டும் இல்லாமல் பாலிவுட்லேயும் கால் தடம் பதிச்சிருக்காரு ஏற்கனவே ஒரு திரைப்படத்தில் நடித்தது மட்டும் இல்லாமல் சமீபத்திலையும் ஒரு திரைப்படத்தில் நடித்தார் இன்றைக்கி பாலிவுட்டையும் தாண்டி ஹாலிவுட்லையும் கால் தடம் பதித்த தனுஷ் அவர்களுடைய தி கிரே மேன் திரைப்படமானது சமீபத்தில் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு பெற்றது இன்னும் வெளியாகாமல் இருக்கக்கூடிய இந்த திரைப்படத்திற்கு ரசிகர்கள் மத்தியில் இப்போவே எதிர்பார்ப்புகள் கிளம்ப ஆரம்பிச்சிருச்சு இப்படி உலக பெற்ற ஒரு நடிகராக தனுஷ் அவர்கள் வளம் வந்துக்கிட்டு இருக்கும்போது சமீபத்தில் அவருடைய வீட்டிலிருந்து வெளியான ஒரு சோகமான செய்தியானது ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய பரபரப்பையும் சோகத்தையும் ஏற்படுத்துச்சு நடிகர் தனுஷ் அவர்கள் காதல் கொண்டின் திரைப்படத்தில் நடிக்கும்போது ரஜினிகாந்த் அவர்களுடைய மூத்த மகளான ஐஸ்வர்யா அவர்களை சந்திக்க நேரிட்டது அது மூலமாக அவங்களுடைய நட்பு நாளறிவில் காதலாக மாறி இருவரும் திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க கிட்டத்தட்ட பதினெட்டு வருடங்கள் ஒன்றாக வாழ்ந்திருக்காங்க இவங்களுக்கு யாத்ரா என்கிற ஒரு மகனும் லிங்கா என்கிற ஒரு மகனும் இருக்காங்க இரண்டு மகன்கள் இருக்க சூழலில் திருமணமாகி பதினெட்டு வருடங்கள் கழித்து இருவருமே விவாகரத்து செய்தியை அறிவித்தது தமிழ் சினிமா திரையுலகத்தில் மிகப்பெரிய பரபரப்பு ரசிகர்கள் மத்தியிலையும் சினிமா திரையுலகத்தினர் மத்தியிலையும் ஏற்படுத்துச்சு பலரும் இதுக்கு பலவிதமான காரணங்களை சொல்லிட்டு வந்தாங்க அவர்களுக்கு வேறு நடிகைகளுடன் தொடர்பு இருப்பதாகவும் ஒரு சில கருத்துக்கள் வெளியாச்சு தனுஷ் அவர்களுடைய தந்தையான கஸ்தூரி ராஜா அவர்கள் கடன்பட்டது அது மூலமாக ரஜினிகாந்த் அவர்களுடைய பெயர் பயன்படுத்தினதுக்காக அவங்களுடைய குடும்பத்தில் மனக்கசப்பு உருவானதாக சொல்கிறாங்க இன்னொரு ரீசன் தனுஷ் அவர்கள் போயஸ் கார்டனில் ஒரு வீடை கட்டிக்கிட்டு இருக்காரு நூற்றி ஐம்பது கோடி ரூபாய் செலவில் கட்டிக்கிட்டு இருக்க அந்த வீட்டுக்கு ரஜினிகாந்த் அவர்கள் துளிகூட உதவவில்லை அப்படிங்கிற காரணத்தினால்தான் இப்போ விவாகரத்து நடந்ததாக இப்படி பல தகவல்கள் சமூக வலைதளங்களில் கடந்த இரண்டு தினங்களுக்கு மேலாகவே வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்திக்கிட்டு இருக்குது இந்த ஒரு சூழலில் தனுஷ் அவர்களுடைய ஒரு ஆசையானது இறுதி வரை நிறைவேறாமல் போனதாக தகவல்கள் வெளியாகியிருக்கு தனுஷ் அவர்கள் தமிழ் சினிமா திரையுலகத்தில் ஒரு சிறந்த நடிகர் மட்டும் இல்லாமல் ஒரு தயாரிப்பாளராக இயக்குநராக பாடலாசிரியராக பாடகராக இப்படி திறமை கொண்ட ஒரு மனிதராக வலம் வந்திருக்காரு கடந்த ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு தமிழ் சினிமாவில் இயக்குனராகவும் அவதாரம் எடுத்தார் ராஜ்கிரண் அவர்களை வச்சு பவர் பாண்டி என்கிற ஒரு திரைப்படத்தை இயக்கியிருந்தார் அந்த திரைப்படம் நல்ல வெற்றி திரைப்படமாக தமிழ் சினிமாவில் அமைஞ்சது அவரை தொடர்ந்து எப்படியாவது ஒரு திரைப்படம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை வச்சு இயக்கணும் அப்படிங்கிறது தான் அவருடைய நீண்ட நாள் கனவாகவே இருந்துச்சு ஆனால் இப்போ அந்த ஆசையில் மண் விழுந்தது போல் அவருடைய குடும்பத்தில் ஏற்பட்டிருக்க பிரச்சனைகள் இதுக்கு முற்றுப்புள்ளி வைத்ததாக சொல்லப்படுது அது மட்டும் இல்லைங்க அடுத்தடுத்து இந்த பிரச்சனைகள் சுமூகமாக தீர்க்கப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னால் தனுஷ் அவர்கள் கண்டிப்பாக ரஜினிகாந்த் அவர்களை வச்சு ஒரு திரைப்படம் இயக்கப் போகிறாரு அப்படிங்கிறது கண்டிப்பாக நிறைவேறும் அப்படின்னு ரசிகர்கள் மத்தியில் எதிர்பார்க்கப்பட்டுக்கிட்டு இருக்குது இதை பற்றி உங்களது கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் வந்து பதிவு செய்யுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்